ஸ்க்ரீன் பையில நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேட்சை. வில் கோ டு ஓகே ஃபுல் ஸ்க்ரீன். அந்த ஸ்டீமர்ஸ் பாட்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், டே ஒன்னை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டீம் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டுண்டே கேமர் ஸ்குவாட் எங்கே இறங்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இது நம்ம புதுசு, நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்களை வந்து ஒரு ஸ்பெக்டேட் பண்ணுறேன் இது வரைக்கும் இதில். ஓகே, ஸோ ஃப்ளைட் பேத் ஒரு நல்ல பேத்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பேத்து, நல்லா நேராக போகுது, எல்லா இடத்துக்குமே போகலாம் கண்டிப்பாக. இதுக்கு சென்டோசா போகிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். டொண்டே கேமர் வரைக்கும் இறங்கலை, பிஆர் கேமர்ஸ் அவங்களும் இறங்கலை இது வரைக்கும், அண்ட் டெனட் ஸ்குவாட் ஸோ அவங்களும் இறங்கலை கைஸ், அவங்களும் இறங்கலை, அண்ட் காலிக்ஸ் கேமிங் ஸோ அவங்க காலிக்ஸ் கேமிங் எழுதி இறங்கியிருக்கிறாங்க. பீக், ஓ மை காட், ஸோ டேரக்ட்லி இஸ் கோயிங் ஃபார் பீக். இல்லை ஐ திங்க் வந்து சென்டோசா போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரோ பிடிச்சி ப்ரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீம் டூ வாட்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஃபைட் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பார்க்கல, ரொம்ப கிட்ட கிட்ட தான் இருக்கிறாங்க. லெவன்த்து டீமும் செகண்ட் டீமும், நான் லெவன்த்து டீம் பார்த்துட்டு இருக்கேன். வில்லன் ஏகே நினைக்கிறேன் கண்டிப்பா. ஒரு பிளேயர் இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்பே வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். பேக் அடிக்கிறாங்க, பிடிச்சவனும் ஸோ பேக் அடிக்கிறாங்க, அவங்களால பார்க்க முடியும். அவங்களும் ஸ்ப்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஐ திங்க் ரொம்ப லாங் போயிட்டாங்க ப்ரோ, ரொம்ப லாங் போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, எல்லாருமே பழைய பிளேயர் ப்ரோ, ஒரு 75க்கு அபோவ், 70 அபோவ் தான் ப்ரோ இருக்கிறாங்க லெவல். கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் 70 எல்லாம் இப்போ இருக்கிறாங்க. ஓகே, டீம் வெல்ஸ் டீம் வந்து புல் சைடில் இருக்காங்க, புல் சைடில் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. வெல்ஸ் மார்வல் நாக் பண்ணிருக்காங்க, ஸோ மார்வல் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிஃப்த் டீம் பார்த்துட்டு இருக்கேன், ஃபிஃப்த் டீம் தான் ஆப்போசிட் ப்ரோ. ஸோ ஆப்போசிட் ஃபிஃப்த் டீம் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு புல் சை அண்ட் கிரேவியார்ட் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. மை காட், ஸோ வெல்ஸ் டீம் பக்கத்தில் மூணா நம்பர் அடிக்கிறாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுத்துருக்காங்க, பிளாஸ்ட் அண்ட் அடிவாங்கிறாரு, ஒரு குளுவால் போடுறாங்க. ஸோ மார்வலை காப்பாற்றிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி ஒருத்தர் வராருன்னு நினைக்கிறேன். புல் சைலேருந்து ரொட்டேட் பண்ணி ஒருத்தர் வராரு, மை காட், குளுவால் உடைக்கிறாங்க. ஸோ வெல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸில் இருக்கான், எதுக்கும் ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கு. க்ரோஸா இப்போ ரொம்ப நாள் வச்சு க்ரோஸா பார்க்குற, மார்வல் அகேன் டவுன் பண்ணியிருக்காங்க கைஸ், மார்வல் வந்து ஷார்ட் ரேஞ்ச் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க டீம் வந்து நோவே, நோவே டீம் தான் இருக்குது ஆப்போசிட்டில். ஸோ அவங்க இதில் பார்த்தி கேமி வந்து கில் எடுத்திருக்காரு நிஞ்சா, அண்ட் இன்னொரு டீம் டவுன் பண்ணியிருக்காங்க, மார்வலை கில் எடுத்துட்டாங்க. ஒரு ஹெட் விழுமா, நீங்கள் பிளாஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம், பிளாஸ்டிக் வந்து ஒரு ஹெட் விழுமா, ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு டபுள். ஓ மை காட், ஸோ சரியான ஒரு பிளே இது, மூவ் பண்ணி தம்மையாக அடிச்சார், பிளாஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. வெல்ஸ் கவர் கொடுப்பானா, வெல்ஸ் வந்துட்டு இருக்கான் பக்கத்தில். ஓஹோ, முடிச்சுட்டாங்க, டீம் நம்பர் ஃபைவை வந்து டோட்டலாக எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க நோவே, பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஃபைட் கொடுத்தாங்க. ஸோ செமையாக பிளாஸ்ட் டவுன் பண்ணாங்க, மார்வோல கில் எடுத்தாங்க, அண்ட் வெல்ஸு அந்த கரெக்டாக அந்த டைமிங் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக டைம் இருந்து கரெக்டாக இருந்து லாங் டிஸ்டன்ஸ் உள்ள வந்தாங்க. ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க வெல்ஸ் டீம், பிகாஸ் வந்து அவங்க டீம் தான் ஃபஸ்ட்டு டவுன் ஆனாங்க, மார்வோல் தான் வந்து ஃபஸ்ட்டு டவுன் ஆயிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டீமில் சென்டோசா கிட்ட வந்து ஃபைட் எடுத்துட்டாங்க ப்ரோ, நான் ஃபோர்த் டீம் பார்த்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒருத்தர் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கில் எடுக்க முடியாது, கவர்ல போயிருக்காங்க. ஆப்போசிட் டீம் மட்டும் யாருன்னு பாருங்களா, பிளாக் ஆப்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே, தெரிஞ்சிருக்கு. 8th டீம் காப்பாற்ற முடியுமா சதீஷால ரோமியோ தான் கில் எடுத்திருக்காங்க ஒரு ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு நல்ல ஒரு ஹெட் பார்த்தீங்கன்னா வந்து சதீஷ் சரியான ஒரு ஹெட், அண்ட் இன்னொருத்தர் டவுன் ஆயிருக்காரு, அண்ட் நிதிஷ் அகேன் டவுன் பண்ணாங்க. பிஜிஎம் ஓ மை காட், சைக்கோ டவுன் பண்ணிட்டாங்க, ஒன்னே கில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கோ கவருக்கு வந்திருக்கிறாரு,
அதிலிருந்து மாத்து ப்ரோ, அவர்ட்ட இருந்து மாத்து ப்ரோ. அவர் பாத்துட்டு கில் எடுக்கல ப்ரோ. என்ன ரீசன்னா ஏறட்டும், அவங்க ஏறட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். வெயிட் பண்றாங்க. சரியான ஒரு ஜம்ப் பிஜிஎம் சைக்கோ வேற லெவல்ல டீம் எலிமினேட் பண்ணிருக்காரு. டீம் நம்பர் 4 காலிக்ஸ் கேமிங் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. சோ நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. சோ வேற லெவல்ல ஒரு ஃபைட் பார்த்தோம் நம்ம இதுல சென்டோசால. சோ பிஜிஎம் ல வந்து நிதிஷ் அண்ட் பிஜிஎம் கேமர்ஸ் ரெண்டு பேர் எலிமினேட் இருக்காங்க. சதீஷ் ஆல்மோஸ்ட் எலிமினேட். சோ பாத்தீங்கன்னா சைக்கோ கேமர் கண்டிப்பா கரெக்டான ஒரு ஷாட் தாவி அடிச்சாரு. சோ வேற லெவல்ல வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க. பாத்துக்கிட்டே இருக்க டைம்ல வந்து 9th டீம் கிட்ட ஃபைட் எடுத்துருக்காங்க ப்ரோ. ஆப்போசிட் டீம் யாருன்னு தெரியல. 9th டீம் வந்து ஃபைட் எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட். சோ ரிம்னா இதுல சென்டோசல இருந்து உள்ள வந்திருக்காங்க. இது வந்து கடிமா டீம் 1 ஆ தான் இருக்கும். டீம் 1 ஆ தான் இருக்கும் நினைக்கிறேன். 20 கேமர் ஸ்குவாடா இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி 10th ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்க வந்து பீக் கிட்ட இருக்காங்க ப்ரோ. அவங்க பீக் கிட்ட இருக்காங்க. சோ விவசாயி கோ 10th டீம் அவங்களே தான். 10th டீம் தான் ஜோக்கர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஓஹோ, டிஜிபியில் மூணே மூணு பேர் வந்தாங்க. டிஜிபி ஆர்மி ஹெல்மெட் ஆயிருக்காங்க. விவசாயி கோபட்டி 3 கில் எடுத்து வந்து அவங்கள நியர்லி நியர்லி கட்டோடுவாக்கிட்ட ஹெல்மெட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 32 பேர் தான் 32 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. ஜோன் பார்த்தீங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு ஜோன். நியர்லி வந்து 20% ஆஃப் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு மேப்லேயே, இல்லை அவுட் ஆஃப் தி மேப். ஸோ நல்ல வேலை செகண்ட் ஜோன் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்குது. அண்டு வந்து அந்த அளவுக்கு எலிமினேஷன் காட்டுது என்னன்னு தெரியல, பக்குன்னு நினைக்கிறேன். கேப்டன் ஃபுல்லாவே இருக்கு ப்ரோ. கேப்டன் பீக் பீக்ல ஒரு ஃபைட் பீக்ல ஒரு ஃபைட் பேட் இருக்குது. கசானா ஒரு கில் எடுத்துருக்காங்க. 20 கேமர் கிட்ட ஒரு ஃபைட் பேட் இருக்குது. சோ ஐ அம் வாட்சிங் 20 கேமர் டீம் 1 நான் பாத்துட்டு இருக்கேன். நான் டீம் 2 பாத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து கில் எடுத்துட்டாங்க ப்ரோ. போச்சனா, மை காட் ப்ரோ, போச்சனாக்கே ஒரு ஃபைட் நினைக்கிறேன். ஆமா, போச்சனாக்கல வந்து நம்ம இவங்க டீம் HTG டீம் கிட்ட, ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் அண்ட் BR கேமர்ஸ் கிட்ட ஃபைட் பேட் இருக்குது. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம இவங்க டீம் 20 கேமர் டீம் கிட்ட ஃபைட் பேட் இருக்குது. நான் டீம் 1 பாத்துட்டு இருக்கேன். ஆப்போசிட் எந்த டீம் இருக்கான்னு பாருங்க. பீக் கிட்ட KMC bro, KMC டவுன்ல இருக்காங்க. பீக்ல வந்து டவுன்ல இருக்காங்க. KMC வாட்ச் பண்ணுங்க. சோ ஆமா, ஒருத்தருக்கு டவுன் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் டவுன் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. மாஃபியா பாத்தீங்கன்னா வந்து ரொட்டேட் பண்ணி ஏறி இருக்காரு. பேக் ஸ்டாப் ஏறி இருக்காரு. ஆஹா, பேக் ஸ்டாப் அடிப்பாரா, ரெண்டு பேரும் ஏறி வராங்க. ஃபுல் ரீகாயில், ஒரு ஆமா கூட கனெக்ட் ஆகல. பின்னல இருந்து வேற ஒருத்தர் அடிச்சிருக்காங்க மாஃபியாக்கு. சோ காக்ஸி அவர் கார்னெட் தான் வச்சிருக்காரு. அவர் டீம்மேட் காட் நம்ம ரெண்டு கார்னெட் வச்சிருக்காரு ப்ரோ. அவருக்கு வேற சாய்ஸே கிடையாது. இருக்காங்க. ஸோ கேஎம்சி கொம்பன் ஸ்குவாட் வந்து நம்ம 20 கேமர் ஸ்குவாடுக்கும் ரெண்டு டீம் ஃபைட் நடந்துச்சு. ஸோ 4 ஓவர் கீழ் எடுத்திருக்காங்க. கேஎம்சி கொம்பன் ஸ்குவாட் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து செம்மையான ஒரு கம்பேக் எல்லா ஸ்குவாடும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பா என்ன நடக்க போதும். 27 பேர் மிச்சம் இருக்காங்க இந்த ஜோனில். இது ஒரு மோசமான ஜோன் தான். கேரட்டான் கிட்ட வந்து ஒரு இது விழுந்திருக்குது, ஏர்ட்ராப் விழுந்திருக்குது. அண்ட் டீம் 12 நெல்லை கேமிங் டெஃபினட்டாக அவங்கள தான் இருக்கும் நினைத்தேன். அவங்கள தான் செம்மையான சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொட்டடுவா கிட்ட இருக்கிறாங்க இவங்க நெல்லை கேமிங். ஸோ வேற லெவல் சர்வீவ். அண்ட் இந்த ஒரு பில்டிங் வந்து 4 பேருக்கு வந்து கை கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பாப்போம். இவங்களோட ராக்கரசார் கேமிங் அவங்க ஸ்குவாட் இருக்காங்க. ஸோ வில்லன் VL மட்டும் டவுன் ஆயிருந்தாரு. ஸோ அவர் தவிர மற்ற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் மில்லு கிட்ட வேறு யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டில் கவர் எடுத்திருக்காங்க. பட் அடுத்த ஜோன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்த இவங்களோட மூமெண்ட் இருக்கும். ஸோ பாப்போம், கண்டிப்பாக எடுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அங்க டிராப் பார்த்தோம்ல ப்ரோ, அவங்களது வந்து வெல்ஸ் டீம் தான் ப்ரோ. அவங்க டிராப் போட்டு அங்கதான் வந்து ஜோன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து எந்த டீம் மீட் பண்ணுவாங்கன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டீம் அடிச்சாங்களே ப்ரோ, அவங்க தான் வந்து டவுன்ல வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவர் எடுத்து கரெக்டா வந்து மேல பார்த்த மாதிரி தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, டிராப் போட்டு டிராகனோ எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. மை காட், க்ரோஸா பக்காவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜோன்ல தான். இந்த ஜோன்ல 27 பேர் கண்டிப்பா பிஆர் கேமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ 7th டீம் கிட்ட ஃபைட் ப்ரோ. டீம் நம்பர் 7. ஓகே, டீம் நம்பர் 7 தான் இதுவரைக்கும் HTG. சோ HTG ஒரு கில் எடுத்திருந்தாங்க. நம்ம ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் இது கிட்ட இருக்காங்க, பீக் கிட்ட இருக்காங்க. சோ பீக் கிட்ட ஆப்போசிட் எந்த டீம் இருக்குன்னு தெரியல. ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கானே, ஆப்போசிட்ல யார் இருக்கா? டீம் 1 ப்ரோ, டீம் 1 நான் பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. டீம் 1 தான். ஆமா, கீழ இருக்காங்க, மேல இல்ல, கீழ இருக்காங்க. சோ ஹை கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் இருக்காங்க. கீழ வந்து
நம்மளோட டொண்டே கேமர் ஸ்குவாட் இருக்குது. ஸோ டொண்டே கேமர் ஸ்குவாட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணியிருக்காங்க, நாலு கில் எடுத்திருக்காங்க. அண்ட் கேப்டன் ராவன் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்து ஹெச்டிஜி யூடியூபர்ஸ் அப்படிங்கிற அவங்களோட கில்லேருந்து வந்திருக்காங்க. டேரக்டாக ஃபைட் எடுத்துட்டாங்க ப்ரோ. ஆல்மோஸ்ட் பேக் சைட்லேருந்து இன்னொரு டீம் நினைக்கிறேன், அந்த டீம் அவங்க தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், இவங்களை அடிக்கிறாங்க. ஓ மை காட், ரெண்டு பேரை டவுன் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரை டவுன் பண்ணிருக்காங்க. பாட்ஷா பாத்தீனா வந்து உல்ட்ரா ஓ சமய ரெண்டு மூணு க்ளூ எல்லாம் போட்டுருக்காங்க. ஓ மை காட், அடிச்சிட்டாங்கப்பா, ஃபுல் ரீகாயில் ஆயிடுச்சு. ஓ மை காட், பாட்ஷா டவுன் ஆயிருக்காரு. மாஃபியா மட்டும் மிச்சம் இருக்காரு. மாஃபியாவில் காப்பாற்ற முடியுமா பாட்ஷாவான்னு தெரியல. ஸோ உல்ட்ரா இருக்கிறது வேற யாருமே, நம்ம டிஜி நம்ம இவங்களோட ஸ்குவாட் தான், நெல்லை தமிழோட ஸ்குவாட் தான். நெல்லை தமிழோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து சமையாக கில் எடுத்துருக்காங்க. டிஜி ரோஹித் டவுனாக இருக்காரு. ஒரே ஒருத்தர் தான் டிகேஜே மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. டிகேஜே வந்து அவரால் கில் எடுக்க முடியுமா? மாஃபியா வாழை கில் எடுக்க முடியுமா? ஒன் வர்சஸ் ஒன் போயிட்டு இருக்குது இங்கே. மாஃபியா சுத்திட்டு வராரு, பார்த்துட்டாரு. எனக்கு எனக்கு இன்னொரு நாலு ஸ்கிரீன் வேணும் ப்ரோ, நாலு மானிட்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபைட் என்ன எடுத்தா எல்லா சைடும் வந்து ஃபைட் நடந்துட்டாம் ப்ரோ. இருக்கு டீம் 7 நல்ல சேஃபா மூவ் பண்றாங்க. HTG ஸ்குவாட் வந்து பாத்தீங்கனா வந்து வேற லெவல் சேஃபா மூவ் பண்றாங்க. ஹலோ தெலுங்கு கேமர்ஸ். ஸோ இப்போதான் ஜோனுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற ஜோன் இருக்குது. ஸோ வெல்ஸ் ஸ்குவாட் பார்க்கவே இல்லை நம்ம. ஸோ ரொம்ப அவங்களும் வந்து பொறுமையாக விளையாடுறாங்க. ஸ்டார்டிங்ல எடுத்த ஃபைட்டோட தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. அண்ட் கீழே இருக்காங்க, டவுன் சைட் இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது. நான் ரீசெண்டாக வந்து விளாண்ட ஒரு இதுலையும் வந்து ஆப்போசிட்ல வெல்ஸ் ஸ்குவாட் வந்து இதே இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க. வெல்ஸ் இது வரைக்கும் இன்னொரு டீம் பார்த்துருச்சு ப்ரோ. அந்த டீம் ஆப்போசிட் டீம் மட்டும் யாருன்னு பாருங்க. நான் டீம் 11 பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஆமாம் டீம் 11 வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாஃபியா நாக் பண்ணிக்கலாம். மாஃபியா கில் எடுத்துறாங்க. மாஃபியா கில் எடுத்துக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஹலோ தெலுங்கு கேமர்ஸ். 7th டீம்ல ஒருத்தர் டவுன் ஆயிட்டு நடக்கும் போது வந்து அப்படியே வந்து 9th டீம்லயே வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஃபைட் 9th டீம்லயே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. டீம் 9 வெப்சைட் கோப டீம் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 7th டீம் நான் பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்க உங்களை பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ராக்கர் ரசார் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க டாப்ல இருக்காங்க ப்ரோ. அவங்க இவங்க தான் வரணும். அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா உண்மையாவே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு. நம்ம ஏன்னா ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் ஆனா வந்து ரொட்டேட் பண்றாரு. அவர் வந்து ஓ மை காட், அந்த பக்கம் காட், இந்த பக்கம் வரும்போது இன்னொரு ஸ்குவாட் என்ட்ரி கொடுத்துச்சு ப்ரோ. வேற லெவல் ஒரு ஹெட் விழுந்திருக்குது. ஸோ டவுன் பண்ணிருக்காரு. உங்களுக்கு செகண்ட் ஸ்கிரீன்ல ஸ்பிட் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். பிஆர்ஜி கேமர்ஸ் தான் மேலே ஏறி இருக்காங்க. ஸோ பிஆர்ஜி கேமர்ஸ் தான் டவுன் பண்ணிருக்காரு. வி வில் கோ ஃபார் ஃபுல் ஸ்கிரீன். ஸோ எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ பிஆர்ஜி கேமர்ஸ் வந்து எல்லா இடத்துல அடிக்கிறாங்க. சரியான ஒரு ஹெட் போட்டிருக்காரு வில்லன் ஜெஷ்வர். தெரியாம வேற லெவல் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட். செம்மையா ஒரு கில் எடுத்தாரு. அண்ட் விவசாய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கோபு, மை காட், கோபு மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஓகி வந்து டவுன் பண்ணிருக்காங்க. ஓகே எலிமினேட் ஆயிருக்காரு. சொல்ல போனால் ஐ திங்க் வந்து மேலேருந்து உடையாடுறப்ப பவர் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்ஸ் டீமில் மூணு பேர் லாங் ரேஞ்சிலேருந்து செம்மையாக வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிஆர் கேமர்ஸ் போயிட்டு எப்படி மூவ் பண்ண போகிறான்னு தெரியல. ஜோன் வந்து ரொம்பவே தூரமாக இருந்திருக்கு. அண்ட் ஜோன் வந்து ரொம்ப மோசமான இடத்துலையும் வந்திருக்குது. பாலத்தில் வந்திருக்குது. பாலத்தில் மேலே வந்து போனோம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே சில பேர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த இது அல்ட்ரா விளாண்டுருக்கோம். அண்ட் பிஜிஎம் ஸ்குவாட்லையும் எல்லாரும் ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஹெல்மெட் இருக்காரு. சதீஷ் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஃபைட் வருது. ஸோ சதீஷ் வந்து லேட்டான ஒரு ரியாக்ஷன். ஸோ பிஆர் கேமர்ஸ் வந்து சதீஷில் வந்து பிஆர் கேமர்ஸ் வந்து செம்மையாக அடிச்சிருக்காரு. மூணு கீழ் ரெண்டு கீழ் வந்து ஷார்ட் ரேஞ்சில் வேற லெவல் அடிச்சாருப்பா பிஆர் கேமர்ஸ். வேற லெவல் ஃபைட்டு. ஓகே, அண்ட் இவங்க ராக்கர் சார் கேமிங்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் செம்மையாக இருக்காங்க. மேலே இது ஹை கிரவுண்ட் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாலத்து மேலே ஏற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெல்ஸுக்கும் ராக்கர் சார் டீமுக்கும் வந்து ஃபைட் நடக்குது ப்ரோ. நடந்துருச்சு ப்ரோ, நடந்துருச்சு. நான் வெல்ஸ் டீம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கிரனேடு, ரெண்டு மூணு கிரனேடு வந்து விழுது. பட் இவர் வெல்ஸை ரீச் பண்ண முடியல. ஸோ பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நிற்கிறப்பல பிளாஸ்டுக்கு சைடில் தான் ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த நின்றுருக்காரு பிளாஸ்ட் வந்து ஓப்பனில் நின்றுருக்காரு. ஒரு ஹெட் போட்டுருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். பிளாஸ்ட்டுக்கு என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் பாத்தீங்கன்னா சோலோவா செம்மையா வந்து பண்ணிட்டு இருந்தாரு.
த்ரீ வெர்சஸ் த்ரீ ப்ரோ, உண்மையா வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து வெல்ச் டீம் பாத்துட்டு இருக்கேன். நீங்க செஷ்வர் ஓகே அடிச்சாங்க. Oh my god, nice match and Tenet. So first match வந்து பூய் அடிச்சிருக்காங்க டீம் மேகம். So வேற லெவல் கில் எடுத்துறாங்க. ஒரு 11 கில் அடிச்சு வந்து first match வந்து பூய் அடிச்சிருக்காங்க. So மத்த எல்லா டீமும் செம்ம டஃப் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஒரு மேட்ச். So டெஃபினட்டா வேற லெவல்ல போனுச்சு.